அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து தாங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ ஃப்ரெண்டு கூட. அப்புறம் இன்றைக்கினா சிம் விளாட்டு பண்ண ப்ரேக்ஃபாஸ்ட் சைட் டிஷ் ரெசிபி பண்ண போகிறேன். தக்காளி சட்னி பண்ண போகிறேன். இது தோசை இட்லி ஆப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எப்படி என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பாதி பெரிய வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சமாக புளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 3 or 4 டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து. இவ்வளோ தான் தேவையான பொருள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாத்திரம் வச்சு ஆயில் சூடானதும் முழு உளுந்து ஆட் பண்ணி வதக்குங்கோ. அது லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததும் பெரிய வெங்காயத்தையும் புளியையும் போட்டு வதக்கணும். வரமிளகாயும் போட்டுவிடுங்க, வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மூடி வச்சு வதக்குங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கிடுச்சு. லைட்டாக அது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தேங்காய் 3 or 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணணும். அப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இவ்வளோ போதும் வதங்கினது. இனி இதை மிக்ஸி ஜார் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கலருக்கு வேண்டி நான் 1/2 காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கலர் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. குறை குறை அரைச்சிக்கணும். நல்லா மையாக அரைச்சிக்க வேண்டாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு நம்ம தக்காளி சட்னி. இனி சர்வ்.